Hi friends, welcome to my channel Aaha Suvai. இன்னைக்கு நாம ஏலகிரில ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஸ்பாட் தான் பார்க்க போறோம். இன்ட்ரஸ்டிங்கான ஸ்பாட் மட்டும் இல்ல friends, இது குழந்தைகளுக்கு ரொம்பவே என்ஜாய்மென்ட்டான ஒரு பிளேஸும் கூட. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா Fundera Bird Park. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க friends. இங்க என்ன மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நாங்க பார்த்தோம் அப்படின்றத நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க friends. இந்த Fundera Bird Park வந்து பார்த்தீங்கன்னா நிலவூர் ரோட்ல இருக்கு. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரான உடனே இது ஒரு 7 கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த Fundera Bird Park வருது. ஸோ ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் ஏரியா. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து டிக்கெட் காம்போஸ் இருக்குது. ஸோ என்ட்ரி லெவல் ப்ளஸ் 1 ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே என்ட்ராகும் போது இந்த மாதிரி மாஸ்க் வந்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி உட்டன் பெஞ்சஸும் இருக்குது நம்ம சிட்டிங் ஸ்பேஸ்க்காக. ஏலகிரி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து ஏன்னா சென்னைக்கும் பெங்களூருக்கும் மிட் பாயிண்ட் இருந்ததுனால வீக்கெண்ட்ஸில் எப்பவுமே உங்களுக்கு மாடரேட் க்ரௌட் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு பெரிய க்ரௌட் இருக்காது. என்ட்ரி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரியில் அடல்ட்டுக்கு வந்து 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம், கிட்ஸுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம், லைக் பெட்டிங் ஃபார்ம், ஃபார்ம் அனிமல்ஸு, ஆஸ்டிச்சர்ஸ் ஃபீட் பண்ணுறது, ப்ளஸ் பேர்ட்ஸு, இது எல்லாமே கவர் பண்ணுவோம். அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 70 சினிமா, நெட் கிரிக்கெட், ஆர்ச்சரி, டார்கெட் ஷூட்டிங், முன்னாடி ஃபிஷ் பார்க் இருந்தது இப்போ கோவிட்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதே தண்ணியில் ஏதாவது கால் வைக்க வேணாம் அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபிசிக்கல் கான்டாக்டை. ஸோ ஒன்ஸ் இந்த கோவிட் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆச்சுன்னா ஃபிஷ் பார்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ஆக்டிவிட்டி வந்து 100 ருபீஸ். ஸோ இல்லை எனக்கு என்ட்ரி எடுக்கணும் வேறு ஏதாவது ஆஃபர் பண்ணால் நிறைய காம்போஸ் இருக்குங்க. ஒரு ஆக்டிவிட்டி காம்போ இருக்குது, எல்லா ஆக்டிவிட்டி காம்போ இருக்குது, ப்ளஸ் கிட்ஸுக்கு போனி ரைடு இருக்குது. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். மியாவக்கி ஃபாரஸ்ட்டு, இது வந்து ஜாப்பனீஸ் மெத்தட். மியாவக்கி இந்த சயின்டிஸ்ட் ஆரம்பிச்சது. நார்மலாக ஒரு காடு வளர்றதுக்கு வந்து ஒரு 40-50 இயர்ஸ் மேலே ஆகும். அதாவது ஒரு 100 இயர்ஸில் வளரக்கூடிய ஒரு காடை வந்து வித்தின் 10 இயர்ஸ் அவர் வளர்த்துருக்காரு. ஸோ அதுக்கு அவர் சூஸ் பண்ண மெத்தட்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங் சொல்லிட்டு ஒரு 10 மரம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு 500 மரம் வைக்கிறது. எல்லாமே நம்ம நாட்டு மரமே வைக்கலாம். நாட்டு மரம் வந்து கிட்ட கிட்ட வைக்கும், அது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அது நெருக்கமாக வைக்கும்போது என்னென்னா ஒன்றத்தோட ஷேடோ வந்து படும்போது சன்லைட்டுக்காக ஃபாஸ்ட்டாக போகும். அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வரும், அதில் அது ஃபாஸ்ட்டாக போகும் சன்லைட்டுக்காக. ஸோ இந்த மெத்தடில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரீஸ் வச்சுருக்கோம். அரௌண்ட் 65 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ், எல்லாமே லோக்கல் மரங்கள் தேடி தேடி வச்சுருக்கோம். இப்போது 1 இயர் தான் ஆகுது, நீங்கள் அது காட்டலாம் அந்த வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப காடு மாதிரி இப்போ ஒரு மினி காடு மாதிரி இருக்குது. இன்னொரு 1-2 இயர்ஸில் உங்களுக்கு நல்ல ஃபுல் அடர்த்தியாக வாங்கணும். இது எதுக்காக இங்கே பண்ணோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மலை மேலே வந்து நிறைய மரங்கள் இருக்குது, இன்னும் நிறைய வாக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் விருப்பப்படுவோம். ப்ளஸ் இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்றதுனால இங்கே யார் வந்தாலுமே லைக் அதிகமாக க்ரௌடு வராங்க. அவங்க வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கா, சரி நம்ம இடத்துல செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகுது. ப்ளஸ் இது வெளியில் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், மெட்ரோ சிட்டிஸில் கவர்மெண்ட்டே இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைவேட்டாக பண்ணோன்னா கன்சல்டன்சி ஃபீஸ் மாதிரி வாங்குறாங்க. பட் நம்ம வந்து கன்சல்டன்சி ஃபீ எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். பட் ஃபோனில் இது கன்சல்ட் பண்ண போகிறோம். நேரில் வந்தாங்கன்னா அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம் எப்படி பண்ணணுன்றது. இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் 300 வகைக்கு மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள், அதே மாதிரி மற்ற நாடுகள்லேருந்து கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்ட இந்த கோழி வகைகள், ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு விதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி தனித்தனி கூண்டில் இருந்தது. ஸோ சுற்றி இந்த மாதிரி வந்து பச்சை பசையிலும் செடியும் கொடியும் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அந்த வாக்கபிள் ஏரியாவும் ரொம்ப நல்லா க்ளீனாக இருந்தது. ஸோ சரௌண்டிங்ஸ் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி கூண்டுகளில் தான் எல்லா கோழிகளுமே இருக்குது. ஸோ அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தது, அது என்ன பேர், எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முயல் வகைகளும் இருந்தது. ஒவ்வொரு குண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது, தலைக்கிழ வச்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து தண்ணி தாகம் எடுக்கும் போது இந்த முயல்கள் வந்து அதை குடித்து தணிச்சிக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு குண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த முயல்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ நம்ம நாட்டில் பார்க்கக்கூடிய முயல்கள் மாதிரி இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கும் இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும் இந்த இடம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான நிறைய கோழி குஞ்சுகள் இருந்தது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாம் கையில் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க இந்த கோழி குஞ்சுகளோட. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலி வகைகள் இருந்தது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு எலி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தது. ஸோ இது பார்க்குறதுக்கு அந்த ஸ்டுவைட் லிட்டிலில் வர எலி மாதிரியே இருந்தது. அந்த எலி பண்ணக்கூடிய இந்த சேஷைகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எலி இருக்கக்கூடிய இந்த கூண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவைப்பட்ட தண்ணியும் ஃபுட்டும் வந்து அது உள்ளவே வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேலே வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ மேலே இருந்து தான் நாங்கள் இந்த வியூ எடுத்தோம். இந்த கூண்டுல வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிகள் விளையாடுறதுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பைப் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு ஷெல்டர் மாதிரியும் இருந்தது இந்த எலிக்கு. இது உள்ள இந்த எலிகளை வந்து இந்த மாதிரி கையிலையும் எடுத்து தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கையில் வச்சு இதை தொட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கையில் வச்சுருந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ இது நல்லா அழகாக கையில் உட்காந்து நல்லா மூவ் பண்ணிவிட்டு இதுக்கும் அதுக்கும் விளையாடிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸ் சின்ன சின்ன இந்த க்ரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன எலி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்னதாக இந்த மாதிரி வாத்துகளும் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி புறாக்களும் இருந்தது. இந்த புறாக்கள்மே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதிலுமே எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. எல்லாமே இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேரும் இருக்கும், இது எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர்ட்ஸ் பார்க்கு. ஸோ நம்ம நிறைய பேர்ட்ஸ் பார்க் எல்லாமே போயிருப்போம். பட் ஆனால் அங்கே ஒரு 5 ஒரு 10 வகையான பேர்ட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 வகையான பேர்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 மேற்பட்ட விதமான பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு பிளேஸு, ஒர்த் ஃபார் மணி, கண்டிப்பாக போகலாம். ஃபேமிலியாக நீங்கள் போகும்போது இன்னும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது உள்ளே ஃபுல்லாக நம்ம வாக் பண்ணி போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கொம்பில் சீட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து உட்காரத்துக்கான ஸ்பேஸும் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் கிராமங்கள்லேயே இது கூடவே வந்து வாழ்ந்திருப்போம். பட் ஆனால் இதுவே வந்து இங்கே ஒரு கண்காட்சி ஆகிடுச்சு. ஸோ சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடுகள்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி 6 உயரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழி வந்து இங்கே 2 இருந்தது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ செடி கொடிங்கெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வர கெஸ்டெல்லாம் இந்த மாதிரி வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே குதிரைகள், கழுதை, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாமே தனித்தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன குருவிகளும் இங்கே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான நாடுகள்லேருந்து இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்தது. ஒரு சிலது நல்லா அட்ராக்டிவான கலர்லேயே இருந்தது. ஸோ இது உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவிகளுக்கு நெஸ்டோ இருக்குது. அதே மாதிரி இதுக்கான ஃபுட்டு எல்லாமே இது உள்ளவே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி மரக்கிளைகள் மேலே அழகாக ஏறி உட்காந்துட்டு ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்தது. இந்த குருவிகளோடவே ஒரு சில புறா வகைகளும் இங்கே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம ஒரு 5 ஏவிரி வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கூண்டில் அடைக்கப்படாமல் ஃப்ரீ ஃப்ளையிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஃபீடுக்கு வந்து அவங்க தனியாக சார்ஜஸ் வந்து அவங்க வாங்கிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் காம்போலேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி சீட்ஸ் வச்சுருக்கும் போது அந்த பேர்ட்ஸ் வந்து அழகாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. அது இல்லாமல் இந்த மாதிரி உள்ளே வந்து நிறைய மரக்கிளைகள் இருக்குது. அது மேலேயும் வந்து நிறைய பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் பேர்ட்ஸ் வந்து உட்காந்துட்டுருக்கு. ஸோ தனித்தனியாக அங்கே வந்து நெஸ்டும் இருக்குது. இந்த ஏவேரி உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு விதமான ஷேப்லேயும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த செடி கொடிகளோட இந்த மரங்களோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி மரக்கிளைகளில் ஊஞ்சல் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து உட்காந்து அழகாக விளையாடிட்டுருக்கு. ரொம்ப சுதந்திரமாக இது உள்ள வந்து இந்த பறவைகள் இந்த மாதிரி பறந்துட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏவேரி உள்ளே நம்ம நடந்து போக போக நிறைய பேர்ட்ஸ் அங்கங்கே கலர்ஃபுல்லாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது மேலே வந்து நிறைய சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமும் நிறைய பேர்ட்ஸ் வந்து இது மேலே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு.
இதுவும் வந்து நிறைய பேர் கையில் வச்சுட்டு அழகாக அதுக்கு ஃபீட் பண்ணாங்க. குழந்தைங்க இந்த மாதிரி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப கிட்டத்தில் பார்க்கும் போது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு பிளேஸாக இருக்கும் இந்த ஃபண்டூரா பேர்ட்ஸ் பார்க்கு. ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு ரொம்ப அழகாக இந்த பேர்ட்ஸ் வந்து தானாகவே வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து நின்றுட்டே இருந்தாங்க. அவங்க கையில் வந்து அந்த பேர்ட்ஸ் உட்காரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் பெட் லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கான இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாறைகள் மேலேயும் நிறைய குருவிகள் உட்காந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஒயிட் பேர்டும் இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அழகாக அந்த கையிலே உட்காந்துட்டு அப்படியே இதுக்கும் அதுக்கும் சுற்றி பார்த்துட்டு இருந்தது. இந்த டான்ஸிங் ரோஸ் இந்த பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மியூசிக் வந்து சூப்பராக தலையாட்டி அழகாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இது டான்ஸ் பண்ணுறதை பார்த்து குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வீடியோவுக்கு ஃபோட்டோக்கெலாம் ரொம்ப அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தது. இந்த ஏவிரி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பூக்கள் இருக்க ஒரு இடமா இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அங்கேயே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேன்டீன் மாதிரியும் இருக்குது. ஸோ டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், சாண்ட்விஜ்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் அங்கேயே பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. இந்த வீடியோவோட ஓப்பனிங்கில் இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட எம்டி மிஸ்டர் விஷாக்நாத் வந்து பேசியிருப்பாங்க, மியாவக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ ஃபுல்லாக அடர்த்தியான ஒரு காடுகள் வந்து இங்கே வளர்த்துட்ருக்காங்க. நல்லா அடர்த்தியான இந்த காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீத்திங்கை கொடுத்துச்சு. ஸோ நல்ல காற்றும் இருந்தது. இந்த மியாவக்கி ஃபாரஸ்ட் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி அடர்த்தியான செடி கொடிகள் இருந்தது. இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் குழந்தைங்களுக்கான கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸும் நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இந்த பூனி ரைடும் ஒன்று. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்பவே இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போகிறாங்க இந்த பூனி மேலே உட்கார வச்சு. ஸோ இந்த பக்கம் இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு லேக் மாதிரியும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சீனரியாக இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வாத்துகள் கூட்டமும் இருந்தது. அடுத்தது இந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இந்த ஆர்ச்சரியும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஆர்ச்சரி வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஆரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ன்றது அபவ் 10 இயர்ஸு. ஸோ பக்கத்தில் இருந்தே வந்து ஒருத்தர் கைட் பண்ணுறாரு. ஸோ எந்த மாதிரி இது விளையாடணும், எப்படி ஹேண்டில் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்றத ஒருத்தர் கைட் பண்ணுறாரு. பெயிண்ட் பாலு, ஸோ அதை வச்சு வந்து கன்னில் போட்டு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7D சினிமா. ஸோ இது வந்து உள்ளே என்ட்ரு ஆகும் போதே மாஸ்க் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இது வந்து 5 மினிட்ஸ் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் கிரிக்கெட் இருக்குது. இந்த கிரிக்கெட்டோட சேர்த்து மொத்தம் 5 ஆக்டிவிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டூரா பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இங்கே சிசிடிவி கேமராவோட ஃபுல் செக்யூர்டாக இருக்குது. ஸோ அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எங்கள் ஃபேமிலியோடு போகும்போது நாங்கள் இந்த இடத்துல ரொம்பவே சேஃப்டியாக செக்யூர்டாக ஃபீல் பண்ணோம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய இந்த ஃபண்டூரா பேர்ட்ஸ் பார்க்கை கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏலகிரி போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஃபண்டூரா பேர்ட்ஸ் பார்க்கை விசிட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டூரா பேர்ட்ஸ் பார்க் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஆஹா சுவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த அப்லோட்ஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக் ஆஹா சுவை பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.